இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உடல் மாற்றமா மனமாற்றமா என்கிற இந்த தவக்கால சிந்தனையில் உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று ஆண்டவருடைய பார்வையில் சோதனையினுடைய அடையாளம், சோதனை என்றால் என்ன, இன்றைக்கு இந்த சிந்தனையோடு கூட நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து சிந்திக்கிறோம். சோதனை, எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை சோதனை. எனக்கு சோதனை வந்திருக்கு, ஆண்டவர் என்னை சோதிக்கிறாரு என்றெல்லாம் சொல்லி நாம் அங்கலாய்ப்பதை பார்க்கிறோம். இந்த சோதனையை குறித்து ஒரு சிறிய புரிதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். 1 பேதுரு 1:6 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ராயப்பர் சொல்றாரு, இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளில் பேருவகை கொள்வீர்கள். இவருடைய வார்த்தையை பார்க்கிற போது நாம் சோதனையினாலே துன்புற வேண்டி இருக்கிறது என்பது உறுதி செய்யப்படுகிறது. சோதனை என்பது எல்லோருக்கும், கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் கூட அது வருகிற ஒரு காரியமாகவே இருக்கிறது. ஆகவே இந்த சோதனையினுடைய காரியத்தை இன்னும் சற்று ஆழமாய் பார்க்க நாம் முயற்சிக்கிற போது மத்தையின் செய்தி 4வது அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு வாசகத்தை நம்ம பார்க்கிறோம், ஒரு சம்பவத்தை. இயேசு சோதிக்கப்படுதல். பாருங்க, இயேசுவே சோதிக்கப்பட்டார் அப்படிங்கிற போது நாம ஏமாத்திரம். ஆகவே இயேசு சோதிக்கப்பட்ட அந்த ஒரு நிகழ்ச்சியை மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரத்திலிருந்து நாம் சற்று அலசி பார்க்க வேண்டும். அதை நீங்கள் நேரம் கிடைக்கிற பொழுது அமர்ந்து சிந்திக்கவும் தியானிக்கவும் கூட ஒரு நல்ல பகுதியாக இருக்கிறது. இயேசு சோதிக்கப்பட்டார். அதனுடைய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, இயேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூயாவியால் அழைத்து செல்லப்பட்டார். இந்த வசனம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இயேசு சோதிக்கப்படுவதற்கு, அழகையினால் சோதிக்கப்படுவதற்கு தூயாவி கூட்டிகிட்டு போகிறார். இது எப்படி நிகழும் அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் யோசிப்போம். இதில் ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பிசாசினுடைய சோதனை, அழகையினுடைய சோதனை வருகிற போது தூயாவி துணை நிற்பார், அவரே கூட்டிகிட்டு போவார். எப்படி இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வச்சுட்டு பரீட்சைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களோ, அதே போல் என் பிள்ளை ஜெயிப்பான், என் பிள்ள நல்லா எழுதும் பரீட்சை அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் பரீட்சைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு காம்படிஷன் கூட்டிகிட்டு போகிறீங்க. அதே போல் ஆண்டவரும் கூட என் பிள்ளை கண்டிப்பாக ஜெயிக்கும் என்கிற நம்பிக்கையில் நம்மளெல்லாம் சோதனைக்கு அவர் என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். அவர் சோதனையை கொடுப்பவர் அல்ல. வேதத்தை நீங்கள் அலசி பார்க்கிற பொழுது யாக்கோபு 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது, இது கடவுளிடமிருந்து வருகிறது சோதனை என்று யாரும் சொல்லக்கூடாது, ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. அவரோட வேலை ஒன்றையும் என்னையும் சோதிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. மாறாக பிசாசு சோதிக்க வரும்போது அவர் அனுமதி கொடுக்கிறார். யோபுவுக்கு கூட அப்படித்தான் நிகழ்ந்தது. கடவுள் இந்த வேளையில் நம்மை குறித்து ஒரு நம்பிக்கையோடு தானே அதை அனுப்புகிறார். அழகை சோதிக்க பர்மிஷன் கேட்கிற போது, என்னை குறித்து உன்னை குறித்து அழகை சோதிக்க வருகிற போது ஆண்டவர் நம் மீது இருக்கிற நம்பிக்கையில் என் பிள்ளை ஜெயிச்சிருவான், என் பிள்ளை ஜெயிச்சிருவா என்று சொல்லித்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அழகைக்கு அந்த சோதனை செய்வதற்கான பர்மிஷனை கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. தயவு செய்து, நிறைய பேர் தன்னுடைய தெரியாமல் வாயிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஏன் இந்த கடவுள் என்னை எப்படி சோதிக்கிறார், ஆண்டவர் உன்னை சோதிக்கிறார் அப்படின்னா உன்னை புடமிடுகிறார், உன்னை செக் பண்ணுறார் என்று அர்த்தம். ஆகவே இந்த சோதனையிலிருந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? சோதனையை நீ வென்று வருவது ரொம்ப கடினம். சோதனை வேண்டாம் என்று நீ சொல்லவும் முடியாது. எல்லாருக்குமே சோதனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த சோதனையை ஜெயிப்பது எப்படி, வெற்றி கொள்வது எப்படி? அல்லது சோதனையில் விழுந்து நீ வந்து ஓடுகிற நீரோடையில் செத்த மீன்களைப் போல நம்ம ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நம்மெல்லாம் உயிருள்ள மீன்கள், எதிர்நீச்சல் அடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த சோதனையிலிருந்து நாம் வெற்றி கொள்ள இயேசு என்ன செய்தார், 40 நாள் அவர் தவம் இருந்து அவர் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல ஆண்டவருடைய வார்த்தை லூக்கா நற்செய்தி 22:46 சொல்லுகிறார், என்ன உறங்கிக் கொண்டா இருக்கிறீர்கள், சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். சோதனை வரும் தான், ஆனால் அதில் உட்படுவது உட்படாமல் இருக்கிறது நம்மளுடைய ஜெபத்தை பொறுத்து இருக்கிறது. அதனால் புலம்புவதை நிப்பாட்டிட்டு, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் உண்டு அதையெல்லாம் நீங்கள் ஓரமாக வைத்துவிட்டு கரம் உயர்த்தி ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் அந்த சோதனையிலிருந்து நீ உட்படாதபடி அதை வெற்றி கொள்ள இயேசுவுக்கு வல்லமை கொடுத்த ஆவியானவர் உனக்கும் வல்லமை கொடுத்து உன்னை உயர்த்துவார். ஆகவே சோதனையை எதிர்கொள்ள தயாராயிருங்கள் என்கிற இந்த வார்த்தையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இறைவன் இந்த தவக்காலத்தில் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.